ஆகிவிட்டோம். காரணம் பனைவிடுப்பவர்களை தொலைச்சதுனாலதான் நான் இந்த பதினீரை குடிச்சேன், என் பசியும் அடங்கியது, என் தாகமும் தீர்ந்தது. அதுபோல ரெண்டு தடவை வாங்கி குடிச்சேன். எவ்வளவுன்னு கேட்டேன், 30 ரூபா அப்படின்னாரு. 100 ரூபாய் எடுத்து கொடுத்த, நீங்க தான் முதல்ல வாங்கிருக்கீங்கன்னாரு. அப்படியா, வேண்டாம் நீங்களே வச்சுக்கிடுங்கன்னு சொன்னேன். கண்ணில் ஒத்திட்டு எடுத்தவருக்கு மடியில வச்சாரு. நான் காரில் பயணிக்கிறேன், ரயில்வே காட்டு சாத்தி இருக்கும். அந்த நேரம் தான் வியாபாரிகள் வருவாங்க. ஒரு பஞ்சடைந்த கோலம், ஒரு கண்டாங்கி சேலை, காதுல ஒரு வெள்ளி கம்மல் கூட கிடையாது. ஒரு தாய், தம்பி வெள்ளரிக்காய் பிஞ்சு நல்லது உடம்புக்கு அப்படின்னு சொல்றா. என்னம்மா வேலை, 10 ரூபாங்கிற, 3 கெட்ட வாங்கி நான் கார் சீட்ல வச்சுட்டு 100 ரூபாய் எடுத்து கொடுக்கற, மீதி எடுத்து தர எத்தனைக்கிறாள். வேண்டாமா வச்சுக்கிடுங்கன்னு சொன்ன. அவள் கண்ணிலே ஒற்றிவிட்டு சொன்னாள், நீ மகராசனா இருப்பேன்னு சொன்னா. சிதம்பரத்தில் உங்கள் முன்னால் அமைச்சர் பெருமகன் உட்கார்ந்திருக்க ஒரு மகராசனை போல நின்று நாவாடுகிறானே, அந்த தாய் வாழ்த்து வாழ்த்து என்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. இரவு நேரத்தில் நிகழ்ச்சி முடித்துவிட்டு நான் பேருந்து நிலையங்களிலே பேருந்துக்கு காத்து நிற்கிற ஒரு சராசரி பயணி நான். ஆனால் அப்படியெல்லாம் பயணிக்க வேண்டாம். நீ கொள்கை பரப்பு துணை செயலாளர், உனக்கு நான் ஒரு கார் தருகிறேன் என்று அம்மா எனக்கு ஒரு கார் தந்தார். இன்னைக்கு நான் காரில் பவனி வருகிறேன். அதுவரைக்கும் நான் பேருந்தில் பயணம், அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட். என்னைக்கு எனக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகாது, இனிமேல் தான் ஆகும் என்று நான் நம்புகிறேன். அண்ணா சம்பத்து கூட்டம் போட்டாரு கடலூர்ல. நிகழ்ச்சி முடித்து விட்டு எனக்கு அடுத்த நாள் எனக்கு பொங்கல், ஊர்ல இருக்கணும்னா நான் வேக வேகமாக நான் விருத்தாசிரத்தில் போய் ட்ரெயின் ஏற நான் புறப்படுறேன். விருத்தாசிரத்தில் அந்த சந்திப்பில் ஏறி அந்த பெட்டியில ஏற முடியல, ட்ரெயின் போயிடுச்சு. அதற்கு பிறகு சம்பத்தை அண்ணனை தொந்தரவு பண்ண விரும்பல, எனக்கு வழி தெரியல, என்ன செய்வதென்று யோசித்து வாடகைக்கார பிடிச்சிட்டு அவன் திருச்சி வரைக்கும் போறதுக்கு அன்னைக்கு 2500 ரூபாய் கேட்டான். திருச்சி கார் திருச்சி வரைக்கும் விடுறதுக்கு, திருச்சியிலிருந்து நாகர்கோவில் வரைக்கும் நான் நின்றுட்டு போனேன். நான் ஒரு சராசரி பயணி. பேருந்து நிலையங்களில் இரவு நிகழ்ச்சி முடித்து விட்டு அடுத்த ஊருக்கு பயணம் செய்து இரவோடு இரவாக பயணித்து விடணும் முடிவெடுப்பேன். பகல் பயணம் ஒத்துக்கொள்ளவில்லை. அப்பொழுது பார்க்கிறேன், சோளத்தை அவிச்சு தட்டுல வச்சு தள்ளு வண்டியில வந்துட்டே இருப்பான். யார் பெற்ற பிள்ளைன்னு எனக்கு தெரியல. அவன் வாழ்க்கை அதிலே இருக்கிறது. நான் இரவு நிகழ்ச்சி முடித்து விட்டு நிர்வாகிகள் எனக்கு விருந்துபச்சாரம் செய்த பிறகுதான் நான் வருகிறேன். ஆனாலும் என் பையில வாங்கி 2 சோளத்தை போட்டுடுவேன், 50 ரூபாய் கையில எடுத்து கொடுத்துருவேன். கடலைக்காயை வேக வச்சு அது ஆவி பறந்துட்டே இருக்கும், கடலை 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 அப்படின்னு சத்தம் போடுவான். அவன்டேந்து 10 ரூபாய்க்கு கடலை வாங்கி சாப்பிடுவேன். 10 சென்ட் தான் இடம் இருக்கும். வீட்டு கொல்லையில கீரை பாத்தி வச்சு அந்த கீரையை நட்டு பள்ளிக்கூடத்துல பிள்ளைக்கு எக்ஸாம் பீஸ் கட்ட உதவுன்னு சொல்லி நட்டு வச்சு சிதம்பரம் கடை வீதியில விக்கலான்னு நினைச்சா இன்னும் நடக்காது.